Hello everyone, this is Subha and welcome back to my channel, The Cheeky Vlogs. And guess what guys, I got a new vlogging camera. So guys, now we'll get the vlogging camera story in this video. So this is the new Sony ZV-1. This is the vlogging camera Sony market for the YouTubers, for content creators, for vloggers, for Instagrammers, for all social media kind of people. So guys, already enter the camera arken aidhukku or vlogging camera la invest pannana vandu me and Vignesh rendu per seindha indha camera la invest pannirkom. We thought indha camera vandha engaloda main camera, naanga veetla content shoot pandrom like என்னோட சீக்கிடி என்ன வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சரில் அபிஷ்டு வீடியோஸாக இருக்கட்டும், அதுக்கு இந்த கேமரா வைக்கலாம்னு நினச்சோம். அண்ட் இந்த கேமராவே தூக்கி எல்லாத்துக்கும் போகிறது வந்து எங்களுக்கு பெருசாக இது படல, சரிப்பட்டு வரல. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அ பிட் பல்கி. ஆக்சுவலி சொன்ன போனோன்னா இதே ஈக்குவலண்ட், இதே கேமரா நிக்கான் இல்லை கேனானில் இருந்தால் அது இன்னமும் பெருசாக இருக்குது. சோனி ஆல்ரெடி காம்பேக்ட் கேமராஸ் தான் பண்ணோம், ஆனால் இதை விட ஒரு காம்பேக்ட் கேமரா தான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. பை சான்ஸ் நாங்கள் வ்ளாக் பண்ணுறோம், வெளில போகிறோம், ஈஸியாக எடுத்துமா தூக்கணுமா கையில் இப்படி பிடிச்சுமா வ்ளாக் பண்ணுமான்னு இருக்கணும், அதனால வி தாட் டு இன்வெஸ்ட் இன் அ வ்ளாகிங் கேமரா. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கேனான் தான் பார்த்துட்ருந்தோம், பட் வந்து G7X Mark III அதுதான் வந்து பெஸ்ட் வ்ளாகிங் கேமரா ஆன் மார்க்கெட். அண்ட் அதான் பார்த்துட்ருந்தோம், பட் கரெக்டாக நாங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணும்போது சோனி வந்து this news vanduchu that they are releasing a new vlogging camera, and I know already a Sony irukradunala idu rendu enakku and the UI um theriyum, and veetla ore mari products irukadhu better nanchu dhaan we decided to invest in a Sony vlogging camera. So guys, ZV-1 romba kuttiyana camera, and also it has these amazing features that helps in vlogging. First of all, handy ah irukum. அப்புறம் இதில் ஒரு ப்ளூடூத் க்ரிப்பு கொடுத்துருக்காங்க, இந்த க்ரிப்லேயே எல்லா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ப்ளூடூத் க்ரிப் இருக்கிறதுனால இப்படியே கேமராவை பிடிச்சிக்கலாம், இதிலே மூவி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஜூம் இன் ஜூம் அவுட்டோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஜூம் இன் பண்ணுறேன், திஸ் இஸ் மை ஃபேஸ், ஜூம் ஜின் ஹாய் ஹவையா, அண்ட் திஸ் இஸ் மை ஃபேஸ் ஜூம் அவுட். ஸோ கேமராவை தொடவே தேவையில்லை, இந்த ப்ளூடூத் க்ரிப்லேயே இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, C1 ஒரு மோட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து ஃபுல்லாக டீ ஃபோக்கஸ் ஆகிடும். ஆல்ரெடி நான் C1 மோடில் தான் இருக்கேன், ஸோ அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கேயே எல்லாமே ப்ளூடூத் க்ரிப்லேயே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் த ப்ராடக்ட் ஷோ கேஸ். ஸோ பேசிக்லி நீங்கள் ப்ராடக்ட் ஷோ கேஸ் ஆன் பண்ணிங்கன்னா, நான் பை சான்ஸ் ஏதோ ப்ராடக்ட் காட்டுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் திஸ் ஆன் மை டேபிள், இதுக்காக தனியாக ஒரு வீடியோ வருது கைஸ். ஸோ ஐ ஹாவ் திஸ் ஜுவல்லரி திங், அண்ட் இப்படி உடனே நான் இப்படி காட்டி இப்படி எடுத்துடலாம், விச் இஸ் ஆல்சோ கிரேட் ரைட். ஓ மை காட், ஐ ஆம் அப்செஸ்ட். ஸோ என்னோடய பழைய சோனி கேமரா பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளிப் ஸ்க்ரீன் கிடையாது, உங்களால் ஸ்க்ரீன் இவ்வளோ தான் பண்ண முடியும் தவிர அந்த ஃப்ளிப் மேலே முன்னாடி கொண்டு வரது. ஸோ இப்படி ஷூட் பண்ணும்போது என்னால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஸோ ஃப்ரேமிங் வந்து தப்பாக இருக்கும். பட் இதில் ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கைஸ், கண்டினியூஸாக நீங்கள் சார்ஜ் போட்டே ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ 40-50 minutes வரைக்கும் கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஹியூஜ். ஹெச்டியில் 1 hour கிட்ட ரெக்கார்ட் ஆகுது, அண்ட் 4K ஐ திங்க் இதில் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ எஸ், மற்றபடி திஸ் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி ஃபார் மீ, அண்ட் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, அப்படியே ரொம்ப லைட்டாக இருக்குது. எங்கன்னா கீழே போட்டுருணுன்னு பயமாக இருக்குது, ஆனால் போட மாட்டேன், குட்டி பாப்பா மாதிரி பார்த்துட்ருக்கேன். அண்ட் கைஸ், இப்போ அமேசான் ப்ரைம் டே அன்றைக்கி தான் இதை ரிலீஸ் பண்ணால், August 8th, ஆல்மோஸ்ட் 10 days ஆயிடுச்சு ஆல்ரெடி. பட் வந்து என்ன ஆச்சுன்னா, ப்ரைம் டே ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஐ அண்ட் விக்னேஷ் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோமா ஒரு ப்ராடக்ட் சேர்ந்து. நான் வந்து அவனை சென்னை இருந்தேன், சீக்கிரமாக ஆர்டர் பண்ண சீக்கிரமாக ஆர்டர் பண்ண, பை சான்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இதெல்லாம் எப்படி சோல்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பார்த்தா அத்தனை நாள் காலையில் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்னமும் அமேசான் அந்த லிஸ்டிங் கிடையாது, மேபி சோனி வெப்சைட்டில் இருக்குது, லிங்க் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் கேமராவோட ப்ரைஸ் வந்து 67,990, அப்படி தான் அமேசானில் ரொம்ப நாள் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தான். பட் சடன்லி அன்றைக்கி சேலில் போகிற அன்றைக்கி 69,990 ஆயிடுச்சு. ஸோ அந்த கிளிச்சு வேறு நாங்கள் வந்து சர்பாஸ் பண்ணி அது 67,990 காட்டும் போது கரெக்டாக அப்போ கிளிக் பண்ணி, அதுக்கப்புறம் HDFC-யில் ஒரு 2000 ஆஃபர் இருந்துச்சு. ஸோ பேசிக்லி ஒரு 65,000 வாங்கியிருப்போம், அண்ட் இட்ஸ் அன் அமேசிங் பை. ஃபியூச்சரில் மேபி கேமராவும் ப்ளூடூத் க்ரிப்பும் தனித்தனியாக வைக்கும்போது கேமராவோட ப்ரைஸ் குறையலாம், ஏன்னா இப்போ வந்து இன்ட்ரடக்ட்ரி ஆஃபருன்னு சொல்லி ஒரு பண்டிலாக தான் கொடுத்தாங்க. கண்டென்ட் க்ரியேஷன் கிட் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே, கேமரா இதுக்கு மேலே ஒரு டெட் கேட்டு, அதுக்கு கீழே ஒரு ப்ளூடூத் க்ரிப்பு, அப்புறம் ரெண்டு பேட்டரி எல்லாமே சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ இப்போது நான் வந்து இதில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து வயர்லெஸ் கோ ரோட் வயர்லெஸ் கோவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் இட் ஷுட் சவுண்ட் அமேசிங்.
அண்ட் ஒரு எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் இருக்கிறதும் ஒரு அமேசிங் ஃபீச்சர் தான். ஸோ யூ கெட் குட் கிறிஸ்ப் குவாலிட்டி வீடியோஸ். ஸோ கைஸ் ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஷூட் இன் திஸ் கேமரா. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எவ்ரி டைம் இதில் வந்து நான் ப்ளாக் ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போ நான் என் டேபிளில் வச்சு ஈஸியாக ஷூட் பண்ணலாம். அண்ட் யூ ஆல்சோ சீ மீ, மை ஃபேஸ் அண்ட் ஃப்ரேமிங், எவ்ரி திங் நல்லாயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஸ்டெடி ஷாட் ஆஃப். ஸோ திஸ் இஸ் ஸ்டெடி ஷாட் ஆன். க்ராப் நடந்திருக்கான்னு எடிட்டிங்கில் தான் தெரியும். பட் எஸ் இஸ் இட் ஸ்டெடி, இஸ் இட் ஸ்டெடி, இஸ் இட் ஸ்டெடி. அண்ட் எஸ் ஐ எம் எக்ஸைட்டட். வித் லவ்லியும் நாங்கள் நிறைய வ்ளாக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் இந்த கேமரா வச்சுட்டு. தேட் இஸ் இட் கைஸ். திஸ் இஸ் மை நியூ சோனி ZV-1. நான் ரொம்ப டெக்னிக்கலாக பேசணும்னு நினைக்கல. ஜஸ்ட் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஒரு வ்ளாகிங் கேமரா வாங்கியிருக்கோம், அண்ட் இது வரைக்கும் நான் என்ன கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா A6500. இது சோனி A6500. இது வந்து 30mm லென்ஸ். இது வந்து நான் சினிமேட்டிக் லென்ஸ் மாதிரி ப்ரைம் லென்ஸ் பேசிக்லி. அது வந்து நான் இந்த நம்ம சீக்கிரி என்ன வீடியோஸ்க்கெலாம் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது ஒரு 16mm லென்ஸ் இருக்குது. அது ஒரு குட்டி லென்ஸ். அதுதான் வந்து வ்ளாக்ஸ்க்கு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் இல்லை, இதில் ஜூம் இன்லாம் இருக்குது. ஸோ எஸ் கைஸ், ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஷூட் மோர் வ்ளாக்ஸ். அண்ட் ஆல்சோ வெளில போய் இந்த மாதிரி ஒரு பெரிய சங்கி கேமரா எடுத்துகிட்டு, இதுவே சங்கி கிடையாது தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு சங்கி கேமரா எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுவே பெட்டர். ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குது, என் பாம்புக்குள்ளே அடங்கிடுது. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. நான் ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வ்ளாகிங் கேமரா பற்றி ஒரு அப்டேட் கொடுக்கலாம் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அடுத்த வீடியோ வந்து ஒரு நைக்கா ஹால் வருது, ஒரு ஜுவல்லரி ஹால் வருது. ஐ எம் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டட் கைஸ். அண்ட் எஸ் ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு எதனா க்வெஷ்சன்ஸ் என்ன காமெண்ட்ஸில் கேளுங்கள். டெக்னிகாலிட்டிஸ் பார்க்கணுன்னா டெக் யூடியூபர்ஸ் பாருங்கள். திஸ் இஸ் அன் அமேசிங் கேமரா. நீங்கள் பை சான்ஸ் ப்ளாகிங்க்கு ஒரு கேமராக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை பற்றி யோசிக்கலாம். அண்ட் எஸ் கைஸ், வித் தேட் வி கம் டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இட்ஸ் ரியலி ரெய்னி அவுட் சைட். இது வெளில போய் கூட இந்த கேமராவை டெஸ்டிங் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் அது நடக்குதுன்னு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேர் டே, பியூட்டிஃபுல் மீ டே, பியூட்டிஃபுல் லுக்கிங் ஃபேஸ் டே, அண்ட் சூப்பர் க்ளவுடி டே. இட்ஸ் ரெய்னிங் ஹியர். ஸோ டோட்டல்ஸ் வியூவே ஹில் ஸ்டேஷன் வியூ மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஃபீல்ஸ்லாம் தண்ணி நிற்குது. மக்கள் அங்கே ஃபிஷிங்கும் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஜூம் இன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். ஓ நைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கொஞ்சம் ஃபிஷிங் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அங்கே சீன். அண்ட் யஸ் கைஸ், ஸ்டே கூல், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். அண்ட் திஸ் சுபாஷ் சிங், பாய்.